நான் கண்டிப்பா டைரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன். கடைசியில நான் நடிகன் ஆயிட்டேன். அதுக்கு பல பேர் காரணமா இருந்தாங்க. எனக்கு இருக்கக்கூடிய லவ் ஸ்டோரி எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய புக்காவே போடலாம். அதுல ஒவ்வொரு ஸ்டோரியும் படமா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு யாருதான் விருப்பப்பட மாட்டாங்க? என்னைய தூக்கி வச்சு கொண்டாந்த மக்களுக்கு நானும் பதிலுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? அதனாலயே நான் கண்டிப்பா அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு நடிகர் விஷால். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடிகர்களான எம்ஜிஆர், சிவாஜி, சரத்குமார், விஜயகாந்த், கமலஹாசன், விஜய்ன்னு நடிகர்கள் எல்லாமே வரிசையா அரசியலுக்குள்ள நுழைஞ்சிருக்க கூடிய சூழல்ல நானும் அரசியலுக்குள்ள நுழைய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஷால். சமீப காலமா தன்னுடைய திரைப்படங்களுக்காகவும் பொதுவான மேடைகள்லயும் பல கருத்துக்களை வெளியிட்டு இருக்காரு விஷால். அதன்படி ஆரம்பத்துல நான் டைரக்டர் ஆகணும் தாங்க ஆசைப்பட்டு வந்தேன். கடைசில எங்க அப்பா அப்புறம் அர்ஜுன் சார் எல்லாருமா சேர்ந்து நீ ஒரு நல்ல ஒரு பக்காவான நடிகண்டா, நீ நடிக்க ஆரம்பி, டைரக்ஷன்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் செல்லமே நடிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் சண்டை கோழி படம் முழுக்க முழுக்க விஜய் சாருக்காகவே எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தினுடைய ஒன்லைன் கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. முழு கதையும் கூட நான் கேட்கவே இல்ல, பட் அந்த கதையில நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். லிங்கசாமியும் ஓகே சொன்னாரு. அந்த படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட பிலிம் கேரியர்ல அது ஒரு முக்கியமான படமாவே மாறுச்சு. இப்போ ஒரு நடிகனா இருக்கும்போது வேற வேற கதைகளை தான் செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்கணும். ஒரே மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம்னாலும் வேலைக்கு ஆகாது. நான் ஒரு கதையை சூஸ் பண்ணாலும் இல்ல இந்த கதைக்கு விஷால் தான் செட் ஆவாரு அப்படின்னு ஒரு டைரக்டர் என்னை சூஸ் பண்ணாலும் அந்த கதைக்கு தேவைப்பட்ட வேரியேஷன்ஸ் கொடுத்து நான் நடிச்சு கொடுத்தாதான் அந்த படம் ஹிட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு படம் தான் ஹரியோட டைரக்ஷன்ல நான் நடிச்சிட்டு இருக்கிறது. படத்துல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட்டை கேட்டதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு நான் ஓகேவே சொன்னேன். நிச்சயமா உங்க எல்லாருடைய ஹார்ட்டையும் டச் பண்ற அளவுக்கு அந்த சீன் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தூத்துக்குடியில ஒரு படப்பிடிப்புக்காக போயிருந்த சமயத்துல ஒரு பாட்டி கோரிக்கை வச்சிருந்திருக்காங்க. எங்களுக்கு இங்க தண்ணி வசதியே இல்லப்பா, ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு தூத்துக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய குமார சக்னாபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு நடிகர் விஷால் ஆழ்துணை கிணறு அமைச்சு அங்க குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. பல பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கறது, மக்களுடைய தேவைகள்ல முன்னாடி போய் நிக்கிறது, ஏழை மாணவர்களுடைய படிப்புக்கு செலவு பண்றதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க. அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு 2026 வருஷம் சட்டமன்ற வேட்பாளர் பட்டியல்ல என்னோட பேர் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இப்ப April 19 எலெக்ஷன் வரப்போது, அதுல என்னுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய ஆதரவு யாருங்கறதெல்லாம் இப்ப நான் சொல்ல மாட்டேன். ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா நான் ஓபனா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு விஷால். அதே மாதிரி அடிக்கடி அவர் பத்தி வரக்கூடிய ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ் எதையுமே நான் பாதர் பண்றதே கிடையாது. என்னுடைய முழு கவனமும் மக்களுக்கு நல்லது செய்யறதுல இருக்கு, இல்லனா என்னுடைய படங்கள்ல இருக்கு. பர்சனலா மனசார நான் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் நான் நடிக்கிறதா சொல்றாங்க, அதை பத்தியும் நான் பெருசா கவலைப்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு விஷால். நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட ஆயத்தமாகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நடிகர் விஷாலுடைய இந்த ஒரு அரசியல் அறிவிப்பு அரசியல் வட்டாரத்துல மட்டும் இல்லாம சினிமா வட்டாரத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.